எல்லாம் குட்டி குட்டியான டெக்னிக் தான். நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஆரம்பிச்சதும் தெரியாது, அடிபட்டதும் தெரியாது, ஏமாந்ததும் தெரியாது, எங்க போய் சொல்ல முடியும்? இது மனித மனம் தானே, இது ஒரு நாய்கிட்ட நடக்கிறது தான். எல்லாமே மூமெண்ட் டு மூமெண்ட் வித்தவுட் எ சென்டர் இட் இஸ் அப்சர்விங் எவ்ரி திங் இன் த காஸ்மாஸ் இஸ் வித்தவுட் எ சென்டர் தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் தே டோன்ட் எக்ஸசைஸ் எனி திங் அட் ஆல். காதல தெரிவிக்கணும்னு அந்த வயசு பையன் வந்து போராடுறான், ஒரு வாரமா போராடுறான், பத்து நாளா போராடுறான். திடீர்னு பார்த்தா வரவே இல்லை ஆளையே காணும். கண்டுபிடிச்சு வீட்டை கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சா எங்கேயோ நார்த்துக்கே போயிட்டாங்கன்னு பொறுத்து அவனுக்கு மூணுத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். நீ ரெடியா இருக்கணும், உன்னுடைய தைரியம் ரெடியா இருக்கணும், அந்த பொண்ணும் இருக்கணும், இது மூணு கூடி வரணும். இது மூணுத்தையும் நீ, இது மூணுத்துலயும் நீ என்னென்ன பர்சன்டேஜ்ல அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன்னா ஞானி ஆயிடுவானா இல்லையா? சதா சதா வெறுமனே முயற்சிப்பவனாக கூட கருதி கொண்டிருப்பவனாக நம் முயற்சிகளுக்கு பின்னால் கருத்துக்களால் அந்த மனோபாவத்தை இயக்கி கொண்டிருப்பவனாக முயலுபவனாக எல்லாமுமே அந்த வெளிச்சத்துல பார்க்கப்படும். உள்ளே உணர்ச்சிகளையும் இது உள்ளே இருக்கிறது உணர்ச்சிகளையும் நான் பாவத்தையும் உள்ளே இருக்கிறது உங்க கூட இருந்தாதான் அந்த நிலையை அடைய முடியும் சாமி. உங்க கூட இருந்தாதான் அதை உணர முடியும். இப்ப நீங்க என் கூட தானே இருக்கீங்க, அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கிறேன் சாமி. மத்த நேரத்துக்குள்ள அந்த மாதிரி நிலையை அடைய முடியலையே சாமி. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு என்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்கல்ல. நீங்க வந்து அந்த திறத்தை வந்து வளர்த்துக்கணும். திறம் என்ன திறன், நான் என்ன சொல்றேன், வெறுமனே இருங்க. நீங்க வந்து அந்த 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 கன்க்ளூஷனை கூட போடாதீங்க. என்னையும் உங்களையும் கூட பிரிச்சு வச்சு நான் உங்களோடய இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு கூட பிரிக்காதீங்கன்றேன். புரியுதா? எல்லாத்தையும் சகஜமாக்குங்க. என்ன இப்ப சுப்பிரமணி இதை உணர்ந்துக்கிறதும் அங்க மற்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவர்கள் உணர்ந்து கொள்வதும் அங்க இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு வித்தியாசங்களையுமே கிரியேட் பண்ணாத அளவுக்கு நம்ம நுணுக்கமா விசார பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சாம்பிள், இந்த ஒரு அனுபவம்ன்றது ஒரு சாம்பிள். ஆமா, விழிப்பு நிலையில ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மூன்று விதமான இயக்கங்கள் மேட்ச் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா எப்ப பாரு ஒண்ணு விட்டா ஒண்ணு இருக்கிறது இல்ல. இது வந்து இப்படி அந்த எதிர்பார்ப்பே வேண்டாம். முப்படிகள் இயங்கிக் கொண்டே இருக்கும், அதில் நான் முனைபவனாக இருக்க மாட்டேன், அதை கருத்து கூறுபவனாக மனதினால் நினைக்க மாட்டேன். அப்படி நினைத்தேனானால் அந்த நினைப்பவனை கூர்மையாக பார்த்து அவனோட ஜட்ஜ்மெண்டா அப்படியே கீழே போட வைப்பேன். இது இது பூரா வந்து நான் சொல்லுவதெல்லாம் வந்து நான் அது பண்ணாம சொல்ல முடியுமா? நான் சோ பண்ணிக்கிட்டே சொல்றேன். நான் பண்ணினதுனால என்ன சித்திச்சுதுன்னு சொல்றேன். இப்போ பகவான் நான் இந்த பையன் கேட்குறான், 20 வயசு பையன் கேட்குறான், ஆன்மாவை அறிவது எப்படி? உடனே என்ன கே சொல்றாரு பதில, யாருடைய ஆன்மாவேன்னு கேட்குறாரு. ரெண்டு ஆன்மாவா இருக்கு, பகவானுடைய ஆன்மா அந்த பையனுடைய ஆன்மான்னு ஒன்று இருக்கா? இப்போ நீங்கள் கூட அதே மாதிரி வேற விதமாக சொன்னீங்க, நான் உங்களோடையே இருந்தா இந்த மாதிரி தான் நான் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ சாயந்தர வேலையில் இருக்கேன், அப்படி இருந்தால் தான் வந்து என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த கன்க்ளூஷனை போடாதீர்கள், அந்த சுப்பிரமணியை அங்கு நிறுவாதீர்கள், நிறுவி விடாதீர்கள். எல்லாம் குட்டி குட்டியான டெக்னிக் தான், சின்ன சின்ன டெக்னிக். நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் விசாரத்தை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணுங்க. ஒவ்வொரு செகண்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேற்கொண்டு இந்த பகவான் தே எப்படி பார்ப்போம், அதுக்கு மேல என்ன சொல்றான்ட்டு. யாருடைய ஆத்மாவை அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த பையன் வந்து நான் யார் அப்படின்றான். நீ தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் பகவான். எனக்கு தெரியவில்லை அப்படின்றான். எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது யார்? நம்ம வந்து வி ஆர் ஜம்பிங் டு கன்க்ளூட், வி ஆர் ஜம்பிங் டு டிசைடு, வி ஆர் ஜம்பிங் டு டூ சம்திங். புரியுதுங்களா? ஆன்ம ஞானத்தை பொறுத்து
ஆன்ம ஞானத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா வி ஷுட் நாட் ஜம்ப் டு பிகம் எனி திங். உள்ளுக்குள்ள மத்தரும் அங்க எப்படி ஜம்ப் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்னத்தையும் கூட நான் கன்க்ளூட் பண்ண மாட்டேன், தீர்மானிக்க மாட்டேன், என்னை பத்தி என்னுடைய விஷயத்தை பத்தி நான் புரிஞ்சின்ற தன்மையை பத்தி நானை பத்தி ஆன்ம ஞானம் நான் அடையலன்னும் கன்க்ளூட் பண்ண மாட்டேன், ஆன்ம ஞானம் அடைஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லாம தான் வெயிட் பண்ணி பார்ப்போமே, அந்த பிரேக்கை போட்டு 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 பார்ப்போமே. ஒன்றும் இல்லைங்க. நம்ம இவர் ரங்கநாதன் ஐயா கிட்ட நான் இன்னைக்கு சொன்னேன், நேத்திக்கு சொன்னேன், என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒன்று என்ன சொன்னேன், இது வந்து அற்புதமான வாய்ப்பு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெங்களூரை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கீங்க, அப்படியே இருங்க. நீங்கள் ரங்கநாதன் அங்கே உள்ளே இருக்கவே கூடாது. இது பெங்களூரும் இல்லை, உங்கள் வீடும் இல்லை, ஆ உறவுகளும் இல்லை. இதையும் வந்து பரிச்சயப்பட்ட இடமா மனசு மாத்திடும். பரிச்சயப்பட்ட இடமா மனசு மாத்தாத அளவுக்கு அந்த உடம்ப கூட பரிச்சயப்பட்டு வாழ்பவரான ரங்கநாதனை கூட அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தையினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆனா அது இப்படி பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணாது. ஒரு நாய்க்குட்டி இப்படிதான் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டீ கடைக்கு வருவீங்க, நீங்க டீ கடைக்கு தான் வர போறீங்கன்னு தெரியும். அப்படியே உங்களை அப்படியே ஆர்வமா குதிச்சுக்கிட்டு கண்ணால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க போவீங்க, டீ போடுப்பா அப்படின்னு வீங்க, அப்படியே உங்க சாயல் உங்களுடைய இது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். உங்களை பார்க்கும், அவனை பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். எல்லாமே மூமெண்ட் டு மூமெண்ட் வித்தவுட் எ சென்டர் இட் இஸ் அப்சர்விங், வித்தவுட் அன் அப்சர்வர் இட் இஸ் அப்சர்விங், எ டாக் இஸ் அப்சர்விங் வித்தவுட் அன் அப்சர்வர். எவ்ரி திங் இன் த காஸ்மாஸ் இஸ் வித்தவுட் எ சென்டர். தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட், தே ஆர் நாட் டூயர்ஸ், தே டோன்ட் எக்ஸசைஸ் எனி திங் அட் ஆல். அதனால தான் சொன்னேன் அவைகளுக்கெல்லாம் ப்ரமோஷன் தான் சொன்னேன். அவைகள் வந்து தப் கிடையாது, ஏன்னா அங்க ரூல்ஸே கிடையாது. தப்பு கிடையாது, சரி கிடையாது, சரி தவறு கிடையாதுங்க, நல்லது கெட்டது கிடையாது, மேன்மை கிழமை கிடையாது. அந்த டீ கடைக்கு வந்துட்டு நீங்க ஒண்ணுமே போடனாலும் போடாம போனாலும் அதுக்கு ஜட்மெண்ட் கிடையாது. அடுத்த ஆளை பார்ப்போம், அடுத்த ஆள் வருவார், அவரை பார்ப்போம். அங்கேயும் அங்கேயும் இன்டென்சிட்டி விடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு டயர்ட் ஆச்சுன்னா அப்படி படுத்துவோம். கரெக்டா? சே நீங்க ஒருத்தனும் கொடுக்கலடா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கிடையாது. கரெக்டா இல்லையா? நம்மளே 3-4 வயசு இருக்க இருந்தாமா இல்லையா? ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கும். இப்போ இதெல்லாம் எங்க வருது? நானுடன் சேர்ந்து உடம்பு வந்து கெட்டியா வெயிட் ஆயிட்டு இருக்கு. ஏமாந்தவராக, எதிர்பார்த்தவராக, நல்லது செய்தவராக, அதை உலகம் அங்கீகரிக்கப்படாதவராக, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட குழப்பமான குழப்பம். இதுக்கு பின்னாடி நானே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் ஜட்மெண்ட்ஸ். அந்த ஜட்மெண்ட்ஸை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய தனித்துவம் வந்து அந்த சீனை வந்து எப்படியாவது நிலைநிறுத்தணும்னு பாக்குறது. கரெக்டா? காதலை தெரிவிக்கணும்னு அந்த வயசு பையன் வந்து போராடுறான், ஒரு வாரமா போராடுறான், 10 நாளா போராடுறான். திடீர்னு பார்த்தா வரவே இல்லை, ஆளையே காணும். கண்டுபிடிச்சு வீட கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சா எங்கேயோ நார்த்துக்கே போயிட்டாங்கன்னு. கரெக்டா? இப்போ ஆரம்பிச்சதும் தெரியாது, அடிபட்டதும் தெரியாது, ஏமாந்ததும் தெரியாது, எங்க போய் சொல்ல முடியும்? இது மனித மனம் தானே, இது ஒரு நாய்கிட்ட நடக்கிறதா? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு டீ கடைக்கு ஒருத்தவர் வந்துட்டு போயிட்டு ஒண்ணுமே போடாமல் போகின்றார். கன்க்ளூஷன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்தைகிட்ட கன்க்ளூஷன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆங்ஸைட்டி இருந்ததா? இந்த மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு, ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும்னு ஏதாவது இருந்ததா? ஒன்றும் இருக்காது. டிசப்பாயின்மெண்ட் இருக்குமா? இருக்காது. சிம்பிள் தானே? அப்படின்னா இவைகள் அற்ற பாவம்ன்றது ஏற்கனவே இருக்கு. ஆனா இவைகள் அப்படி இருக்க விடாம பண்ணுவது எது? நம்மை ஒரு கணத்தை அப்படியே அணுக விட்டாமல், அதாவது ஓப்பன்னஸ்லயே, நான் ஜட்மெண்டல், பாசிவ் அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷன். அதான இப்ப பகவான் உன்ன தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை, நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுபவன் யார்? கன்க்ளூஷனை உடைக்கிறாரா இல்லையா? நம்ம பிரம்மாண்டமா நினைக்கிறோம். நம்ம நம்மளுடைய நான் வந்து நம்மை வந்து பிரம்மாண்டமாக நினைப்பதனால என்ன பண்ணுதுன்னா யதார்த்தத்தை விட்டு போய் ஹெவி ஆயிட்டே இருக்கும். போராட்டமே வந்து வாழ்க்கையாகவும் இருக்கு, அதுல ஏதான பயிற்சிகளாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அப்படியே அப்படியே அப்படியே
எப்படி எப்படி அனுபவிக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பையனை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த பையனுக்கு நான் கவுன்சிலிங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுலயே ஆன்ம ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவன் காதலுக்கு ட்ரை பண்றான், ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நடந்தது என்னன்னு கேட்பேன். இன்னைக்கு நான் ரெடியா இருந்தேன், அவனுக்கு மூணுத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். நீ ரெடியா இருக்கணும், உன்னுடைய தைரியம் ரெடியா இருக்கணும், அந்த பொண்ணும் இருக்கணும், இது மூணும் கூடி வரணும். இது மூணும் கூடி வர்றது தான் வந்து உன்னுடைய அனுபவம் அதுல வந்து சக்சஸ்ன்னு போடுற ஒரு வார்த்தை, இல்லாட்டி திருப்தி சந்தோஷம் ஜெயிச்சேன் என்னவோ சம்திங் நீ அடையிறல்ல அது. இது மூணுத்தையும் நீ, இது மூணுத்துலயும் நீ என்னென்ன பர்சன்டேஜ்ல அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன்னா ஞானி ஆயிடுவானா இல்லையா? ஒன் வீக்ல என்னைக்குமே கூடி வந்திருக்காது. இவன் தான் என்ன பண்ணுவான், ஒரு நாள் தைரியம் இல்லை, ஒரு நாள் நானே இல்லை கதாபாத்திரம் இல்லை, ஒரு நாள் அந்த பொண்ணும் இல்லை, வித வித டிகிரியில ரெண்டு பேர் இருக்கும், மூணாவது இல்லை, ஒத்தர் இருக்கும், ரெண்டு பேர் இல்லை, எந்த ஒத்தர் வேணா இருக்கும் அதுல முப்படிகள்ல, இப்படின்னு சொல்லி மாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஞானமே வந்துருமா இல்லையா? ஒரே ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு ட்ரையல்ல, ஒரே ஒரு உணர்ச்சியில வந்துருமா இல்லையா? இவ்வளவுதான் ஆன்மீகம். இல்லாதவனை உற்பத்தி செய்து அவனை தைரியம் உள்ளவனாக ஆக்க பார்க்கறோம், அவனை வந்து அதுல ஜெயிக்க போகிறவனாக ஆக்க பார்க்கறோம், அதில் இருப்பவனாகவே இருக்க வைக்க பார்க்கிறோம். இப்படி விதவிதமான அறியாமை மயம், ஏன்னா வந்து இப்படியெல்லாம் இல்லாமல் சகஜமாக இதே நான் 2 வயசுக்கு 3 வயசுக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்த மாதிரி இருக்கிற தன்மையை தவிர ஞான ஞானம்னு வேற ஒண்ணுமே கிடையாது. வாழ்வில் ஆன்ம ஞானம் என்பது அலைவ்னஸ், நான் ஜட்ஜ்மெண்டல் ஓப்பனா ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற ஒரு அலைவ்னஸ். அந்த இடத்த வந்து புத்தி வந்து எந்த விதமாகவும் தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்து நான் பாவத்துக்கிட்ட அனுபவமா ஆக்கவே முடியாது. அது உடையறதே அதுக்கு மாறான அனுபவம். புரியுது? ஆன்ம அனுபவம் என்ன, ஒன்னு ஒண்ணும் உடையணுங்க. இன்னைக்கு வந்து அனுபவிப்பவன் இல்லை, இன்னைக்கு வந்து அனுபவித்தல் இல்லை, இன்னைக்கு வந்து அனுபவிக்கப்பட்ட பொருள் இல்லை, இன்னைக்கு ரெண்டு இல்லை ஒன்னே ஒண்ணு இருந்தது, இன்னைக்கு மூணும் இல்லை, ஆனா அதை பத்திய வெறும் ஒரு நான்பாவம் மாத்திரம் இருக்கு. இப்படி வித்த வித ஆங்கிள் படம் போட்டா கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் அற்ற உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிஞ்சுக்கிட்டே போறது மெய்ப்பொருளாகவே மாறிக்கொண்டே இருக்கின்றோம். பொறுமா, எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள ஃபெயில்யூர் ஆரம்பமோ, ஊடகங்கள் எல்லாம் பொய்த்து போய்கொண்டிருக்கின்றனவோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நான்பாவம் அந்த ஊடகங்களின் பொய்த்தன்மையினால் அவைகள் பொய்த்து போவதனால் அழிந்து கொண்டே இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்ம ஞான ஜெயம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ப்ராசஸ்லயே ஆரம்பிச்சிருவாங்க. விவேக் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். ஆனா தைரியம் வந்துடும். புரியுதா? இன்னைக்கு வந்து அனுபவிப்பு வந்து இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனுபவிக்க வந்திருப்பான், வீதிரிட்டு இருக்காது. இப்படி எல்லாம் நெகட்டிவாவே அப்ரோச் பண்ணி பார்ப்பான். மொத்தத்துல வந்து ப்ராசஸ் என்ன, உள்ள வந்து தொடச்சி 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 பார்க்கணும், எங்கேயாவது எவனாவது இருக்கான, இருக்க மாட்டான்பா, இருக்கவே மாட்டான்பா. இதை அடிப்படையா வச்சுக்கும், உள்ளுக்குள்ள வந்து என்னன்னு சொல்றது, அதாவது ஒரு ஒரு நல்ல ஸ்மூத்து சர்ஃபேஸ் கிரானைட் புதுசா பாலிஷ் போட்டு பாலிஷ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதுல ஆயில் எல்லாம் வேற செஞ்சிடுச்சுன்னா நீங்க நிக்க முடியாது, இல்ல வழுக்கி வழுக்கி விழுவீங்கல்ல, அந்த மாதிரி உள்ள வழுக்கி விழற பிராக்டிஸ இப்ப பண்ணுங்க சம்பாதின்ற பேர்ல. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, கண்ணை மூடிக்கிட்ட வழுக்கி வழுக்கி விழுங்க, பிடிக்க முடியாம ஆணுக்குள்ள ஆண் இல்ல, கதாபாத்திரத்துக்குள்ள கதாபாத்திரம் இல்ல, ப்ராசஸிங்ல ப்ராசஸார் இல்ல, இஷ்யூல அந்த காட்சியில காட்சி இல்ல, காண்பவன் இல்ல காணுதல் இல்ல காட்சி இல்ல, நினைப்பவன் இல்ல நினைத்தல் இல்ல நினைப்புகள் இல்ல, இப்படின்னு எல்லா பாயிண்ட்லயும் வெறுமனே அப்சர்வேஷன்லயே தெரியணும், கன்க்ளூஷன் கிடையாது. அகை இட்ஸ் நாட் வந்து இப்ப நான் உடனே சொன்னேன்னா திரும்பி இது வந்து சமாதிக்கு உண்டான கன்க்ளூஷன்ஸ் கிடையாது, கன்க்ளூஷனை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க இதெல்லாம் பயிற்சி முறை கிடையாது. பயிற்சி பண்ணி இன்மையை உணர்ந்துகிட்டே இருக்குது கான்ஸ்டன்டா. தனித்துவம் இல்லவே இல்லை உங்ககிட்ட, தனித்துவம் இல்லைன்னா பிரபஞ்சத்தில் இல்லைன்னு அர்த்தம், இல்லை இல்லவே இல்லை அவ்வளவே.